CK Top Time. Subscribe me. அதனால வாழ்க்கையே அவனுக்கு வெறுப்பா இருந்துச்சு. ஒரு நாள் அவன் வேலை முடிஞ்சு வீட்டுக்கு போயிட்டு இருந்த வழியில ஒரு பணக்கார வீட்டை பாக்குறான். அந்த வீட்டு பொருளையும் செல்வத்தையும் பார்த்து அவனுக்கு ரொம்ப பொறாமையா இருந்துச்சு. தனக்கும் அப்படி ஒரு வாழ்க்கை இருந்தா எப்படி இருக்கும்னு நினைச்சு பாக்குறான். உடனே அவன் பெரிய பணக்கார ஆயிட்டான். வாழ்க்கையில நினைச்சே பாத்துருக்க முடியாத அளவுக்கு இப்ப அவங்கிட்ட காசு பண்ண விளையாடுது. அப்புறம் ஒரு நாள் அந்த ஊர்ல ஒரு பெரிய அரசு அதிகாரி கார் போகுது. அவர் காருக்கு பின்னாடி நிறைய கார் லைனா போகுது. ஊர் மக்கள் ஊர்ல இருக்கிற பணக்காரங்க எல்லாரும் அவரை பார்த்து வணங்குறாங்க. இத பார்த்த இந்த கல்லடைக்கிறவன், அடே அப்பா என்ன அதிகாரம், இருந்தா எப்படிதான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறான். உடனே அதுவும் பழிச்சிருது. அவன் பெரிய அதிகாரி ஆயிட்டான். இப்ப அவனை பார்த்து எல்லாரும் வணங்குறாங்க. ஒரு வெயில் காலத்துல தன்னோட கார்ல இவன் போயிட்டு இருந்தான். பயங்கர வெயில், கார்க்குள்ள உட்காரவே முடியல. அண்ணாந்து பார்த்தா வானத்துல சூரியன் கம்பீரமா இருந்துச்சு. உலகத்து மேல உட்காந்து இந்த சூரியன் என்னமா ஆட்டி படைக்குது, இருக்கட்டும் நானும் சூரியனானா எல்லாத்தையும் எனக்கு கீழே வச்சு வாட்டி எடுப்பேன்னு நினைச்சா அவன் இப்ப சூரியனும் ஆயிட்டான். அப்புறம் வெப்பத்தை பல மடங்கு உருவாக்கி பூமியில செலுத்தினான். அந்த நேரம் பார்த்து ஒரு மேகம் கடந்து போச்சு. சூரியன் அந்த மேகத்துல மறந்துருச்சு. ஒரு மேகம் நினைச்சா சூரியனே காலி பண்ண முடியுமா, அப்ப நம்மளும் மேகம் ஆயிட்டா போச்சுன்னு நினைச்சா மேகமும் ஆயிட்டான். திடீர்னு பலத்த காத்து வீச மேகம் தாக்கு பிடிக்க முடியாம ஓடி போச்சு. இந்த காத்துக்கு எவ்வளவு சக்தி, நானும் காட்டுற மாதிரி உலகத்தை ஒரு வழி பண்றேன்னு நினைச்சா மேகமா இருந்தவன் காட்டுற மாதிரி உலகத்தையே ஆட்டி பார்த்தான். அப்ப திடீர்னு யாரோ தடுத்து நிறுத்தின மாதிரி ஒரு உணர்வு. யாருன்னு பார்த்தா பெரிய பாறை. காற்றையே தடுக்கிற அளவுக்கு இந்த பாறைக்கு பலம் இருக்கா. நானும் பாறையாவே நின்றான் பாறையானான். பூமியில யாரும் அசைக்க முடியாத பலத்துடன் இருந்தான். அப்போ ஒரு சத்தம், உளியை வைத்து தன் மீது யாரோ அடிப்பது போல். உலகத்துல இவ்வளவு பலமிக்க பாறையை உடைப்பது யாருன்னு பார்த்தா அது அவனை போல் ஒரு கல் உடைப்பான். பாத்தீங்களா கடைசியில என்னாச்சுன்னு. உன்னை விட ஒன்னு சிறந்ததா எப்பவும் இருக்காதுங்க. நன்றி.